துறைகளில் உயர்ந்த நிலையில் உள்ள அதிகாரிகளை நாம் எடுத்துக்கொண்டோமே ஆனால் அவர்கள் எண் 1 எண் 10 எண் 19 பிறந்தவர்களாகவே இருப்பார்கள். எண் 28 பிறந்தவர்கள் சாதாரண கிளார்க் போன்ற ஒரு மீடியம் லெவல் அதிகாரிகளாக இருப்பார்கள். ஏனென்றால் சூரியனுடைய பலம் எண் 28 மிகவும் குறைவு. இந்த சூரியனுடைய ஆதிக்கத்தில் பிறந்தவர்கள் உண்மையை உரக்க பேசுபவர்கள். குறிப்பாக எண் 1 பிறந்து விதி எண் அவர்களுக்கு 5 என்று இருந்தால் அவர்கள் உண்மையைத்தான் பேசுவார்கள். சிறுபிள்ளையை போல் உண்மையே பேச வைக்கும். அந்த அளவிற்கு அவர்களுக்கு நன்மையை செய்யும். இந்த எண் 1 பிறந்தவர்கள் அல்லது விதி எண் 1 என்று வருபவர்கள் மிகவும் அதிர்ஷ்டசாலிகள். சூரியனின் ஆதிக்கத்தில் பிறந்ததனால் இவர்கள் தேகம் எப்பொழுதுமே சூடாக இருக்கும். எண் 28 தவிர, அதாவது பிறந்த தேதி 28 தவிர ஏனைய அனைத்து 1 தேதிகளில் 1, 10, 19 தேதிகளில் பிறந்தவர்கள் கண்ணாடியை அவசியம் அணிவார்கள். அதிலும் குறிப்பாக எண் 10, எண் 19 ஆகிய தேதிகளில் பிறந்த ஆண்களும் பெண்களும் கண்ணாடியை அணிந்தே தீர்வார்கள். அந்த சூரியனுடைய கதிர்கள் அவர்களை வெகுவாக பாதிக்கும். இன்னும் சொல்லப்போனால் சித்திரை மாதம் பிறந்தவர்கள் எண் 19, அதாவது மே 10, ஏப்ரல் 19 இந்த தேதிகளிலே பிறந்தவர்கள் கண் பாதிப்பு மிகவும் ஏற்படும். நீங்கள் அவ்வாறு சித்திரை வைகாசி மாதங்களிலே பிறந்து உங்கள் பிறவி எண் 1 விதி எண் 1 இருந்தால் கவலையுறத் தேவையில்லை, உங்களை காப்பாற்றலாம். எண்ணை நீங்கள் அணுகும் பொழுது அதற்கான விமோசன வழியை நான் உங்களுக்கு கூறுகிறேன். எண் 1 ஆண்கள் எப்படி இருப்பார்கள்? உயரமாக இருப்பார்கள், தலை வழுக்கை இருக்கும், கண்ணாடி அணிபவது அவர்களுடைய சராசரி செயல். எண் 28 தவிர உண்மையை பேசுவார்கள். குறுக்கு வழி இவர்களுக்கு தெரியாது, நேர்மையான வழிகளிலே செல்பவர்கள். தனக்கு பிடிக்கவில்லை என்றால், தனக்கு ஒத்து வரவில்லை என்றால் மற்றவர்களை வெகு சீக்கிரத்தில் பிரிந்து விடுவார்கள். 1 பிறந்த பெண்கள், குறிப்பாக சித்திரை வைகாசி மாதங்களிலே பிறந்த பெண்களுக்கு நான் அறிவுரை கூறுவது, அவர்களுக்கு மிகவும் எச்சரிக்கையாக பேசும் பொழுது இருக்க வேண்டும். ஐப்பசி மாதத்திலே பிறந்தவர்களுக்கு அவ்வளவு பாதிப்பு இருக்காது. ஏனென்றால் சூரியனுடைய ஆதிக்கம் ஐப்பசி மாதம் மிகவும் குறைவு, பூமியில் விழுவது கம்மி. ஆனால் சித்திரை மாதம் வைகாசி மாதம் பிறந்த பெண்கள், குறிப்பாக எண் 1, எண் 10, எண் 19 பிறந்த பெண்கள் ஜாகிரதையாக இருக்க வேண்டும். அவர்கள் திருமணம் செய்து கொள்வது எண் 5 திருமணம் செய்து கொள்ள வேண்டும். மற்ற எண்காரர்களை திருமணம் செய்யக்கூடாது. எண் 8 பிறந்தவர்களை கூட அவர்கள் திருமணம் செய்து கொள்ளலாம். ஆனால் எண் 9 பிறந்தவரை, எண் 1 பிறந்தவர் திருமணம் செய்து கொண்டால் சண்டையிலே போய் நிற்கும். டைவர்ஸ், விவாகரத்து, கோர்ட் போன்ற பிரிவினை ஏற்படுத்திவிடும். சூரியன் ஆதிக்க குணம் கொண்ட கிரகம். எண் 1 பிறந்தவர்கள், குறிப்பாக பெண்கள் ஆதிக்கம் செலுத்தும் பொழுது சாதாரணமாக பேசுவதே அடுத்தவர்களுக்கு ஏதோ அதிகாரத்தில் பேசுகிறார் போல் தெரியும் தோரணைதான். ஆனால் உண்மையில் அவர்களுக்கு எந்த விதமான நோக்கமும் கிடையாது. அவர்கள் வேண்டும் என்றும் அப்படி பேசுவது கிடையாது. பேசும் பொழுதே இது என்ன அதிகாரி மாதிரி பேசுற அப்படின்னு கணவர் கேட்பார். ஆக வார்த்தைகளிலே
ஜாகிரதையாக இருக்க வேண்டும், நளினமாக பேச வேண்டும். குறிப்பாக எண் ஐந்திலே பிறந்தவரை திருமணம் செய்து கொண்டால் அவர் ஒத்து வருவார், அவர் சண்டையிட மாட்டார், தவறாகவும் நினைக்க மாட்டார். எண் ஐந்து அனைத்து எண்ணோடும் ஒத்துப்போகும். ஆக எண் ஒன்றிலே பிறந்தவர்கள் இவ்வாறு பலவிதமான சூரியனினுடைய ஆதிக்கத்தினால் தேகம் உஷ்ணப்படும், கண் கோளாறு, கண்ணாடி அணிதல், அனைவரும் விலகிச் சென்று விடுவார்கள். எண் ஒன்றிலே பிறந்தவர்களுக்கு நெருங்கிய நட்பு என்று யாருமே நெருங்கி இருக்க முடியாது, தூரத்தில் இருந்துதான் பழகுவார்கள். ஏனென்றால் தேகம் உஷ்ணம் அனைவரையும் பிரிக்க செய்யும். சூரியனுடைய மனைவி நீலாதேவி சூரியனுடைய உஷ்ணம் தாங்க முடியாமல் தன்னை போன்ற ஒரு சாயலில் உள்ள சாயாதேவியை சிருஷ்டி செய்துவிட்டு வெகு தூரம் சென்று விட்டார். சூரியனுக்கும் நீலாதேவிக்கும் பிறந்தது யமன். சூரியனுக்கும் சாயல் தேவிக்கும் பிறந்தது சனீஸ்வர பகவான். ஆக நீலாதேவி சூரியனை விட்டு பிரிந்து சென்ற காரணம் சூரியனுடைய வெப்பம் தாங்க முடியாமல் சென்று விடுகிறார். ஆகவே எண் ஒன்றிலே பிறந்தவர்களை திருமணம் செய்து கொள்ளும் பொழுது பெயரை சரியான எண்ணிலே வைத்து கொண்டால் இந்த பாதிப்பு 100% தவிர்க்கலாம், அனைவரும் தப்பித்து விடலாம். என்னை நீங்கள் அணுகும் பொழுது உங்களுக்கு தகுந்த அறிவுரையை நான் வழங்குகிறேன். எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என்பதுதான் என்னுடைய கோரிக்கையை தவிர ஒரு எண்ணினுடைய குறையை சொல்கிறேன் என்று நினைக்க வேண்டாம். அனைத்து எண்களும் சிறப்பானது, அனைத்திலும் சிறப்பு இருக்கிறது, அனைத்திலும் நன்மையும் இருக்கிறது, தீமையும் இருக்கிறது. ஆக நன்மையை நாம் எடுத்துக்கொண்டு யதார்த்த வாழ்க்கையிலே நிம்மதியாக வாழ எண்கணிதத்தில் சிறந்த எண்ணை தேர்ந்தெடுத்து உங்களுக்கு எந்த எண்ணில் பெயர் வைத்தால் நீங்கள் நன்றாக சிறப்பாக ஓங்கி வளர்வீர்கள் என்பதை கருத்தில் கொண்டு உங்களுக்கு அந்த எண்ணை நீங்கள் அணுகும் பொழுது தேர்ந்தெடுத்து உங்களுக்கு நான் தருகிறேன். அங்காள ஜோதிடத்திலிருந்து